கனவு. இஸ்லாத்தில் மிக முக்கியமான இடம் கனவுக்கும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு, யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்டு அதனுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹதீஸில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அப்போ கனவினுடைய விளக்கங்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படி நம்முடைய சாதியா மீடியாவில் கனவினுடைய விளக்கங்கள் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து போடலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. இன்று பாம்பினுடைய கனவை கண்டால் அதனுடைய விளக்கம் என்ன? ஹஜ்ரத் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கனவில் பாம்பை பார்ப்பது மறைவான மோசமான தீய எதிரியாகும் என்பதாக அறிவிக்கிறார்கள். அவ்வாறு ஒருவர் தன்னுடைய வீட்டில் பாம்பை பார்த்தால் அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் அவருக்கு எதிரியாகி விடுவார்கள் என்பது விளக்கம். அவ்வாறு ஒருவர் ஒரு காட்டில் பாம்பை பார்க்கிறார், பாம்பு காட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கிறாருன்னா அவருடைய குடும்பத்தார்கள் அல்லாத இரத்த பந்தங்கள் அல்லாத வெளியிலிருந்து அவருக்கு பகை இருக்கிறது என்பதாக அர்த்தமாகும். அவ்வாறு ஒருவர் பாம்போடு சண்டையிடுவதாக பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்போ அவருடைய எதிரியோடு அவருக்கு சண்டை ஏற்படும் என்பதாக அர்த்தம். அவ்வாறு பாம்பு அவரை வெற்றி கொள்வது போன்று அவர் கனவு காண்கிறார் என்றால் எதிரி அவரை வெற்றி கொள்வார் என்பதாக பொருள். பாம்பு கடிப்பது போன்று கனவு கண்டால் எதிரியின் மூலம் இவருக்கு நஷ்டம் ஏற்படும் என்ற பொருளாகும். ஒருவேளை பாம்பை இவர் கொள்கிறார் என்று கனவு கண்டால் அந்த சமயத்தில் எதிரியை அவர் வெற்றி கொள்வார் என்பதனுடைய பொருளாகும். பாம்பின் இறைச்சியை சாப்பிடுவது போன்று ஒருவர் கனவு கண்டால் எதிரியினுடைய பொருளை இவர் அடைவார், மகிழ்ச்சியாக வாழ்வார் என்பதனுடைய பொருளாகும். பாம்பை கொன்று இரண்டு துண்டாக்கினால் எதிரியிடமிருந்து நீதியை வெல்வார், இவருக்கு தேவையான நீதியை எதிரிடமிருந்து அடைந்து கொள்வார் என்பது பொருளாகும். அந்த இரண்டு வெட்டப்பட்ட துண்டுகளை அவரது கையில் எடுத்தால் எதிரியினுடைய சொத்துக்களை இவர் எடுத்துக்கொள்வார் என்பது பொருளாகும். இவரிடத்தில் கனிவாக பேசுவது போன்று கனவு கண்டால் வியப்பூட்டும் காரியங்கள் நிகழும், எதிரிகள் இவருக்கு பெண் கொடுக்க முன்வருவார்கள் என்பது பொருளாகும். அதே பாம்பு அவரிடத்தில் கோபமாக பேசுவது போன்று, கோபமாக நடந்து கொள்வது போன்று கனவு கண்டால் அந்த சமயத்தில் எதிரிகள் அவரை வெற்றி கொள்வார்கள் என்பது பொருளாகும். செத்த பாம்பை பார்த்தால் அல்லாஹ் இவரை தனது எதிரிடமிருந்து பாதுகாப்பான் என்பது பொருளாகும். இவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார் என்பது பொருளாகும். இவர் சொல்லுகிற பேச்சை பாம்பு கேட்பது போன்று, இவருக்கு இவரை பின்பற்றி பாம்பு நடப்பது போன்று இவர் கனவு கண்டால் அந்த சமயத்தில் இவர் கண்ணியத்தையும் வெற்றியையும் அடைவார், நீண்ட ஆயுளை பெறுவார் என்பது பொருளாகும். இவரை பார்த்து பாம்பு ஓடுவது போன்று இவர் கனவு காண்கிறார், அல்லது பாம்பு இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, கடிக்க முடியவில்லை என்பது போன்று கனவு காண்கிறார் என்றால் அப்பொழுது எதிரியினுடைய பலவீனத்தை குறிக்கும். பச்சை நிற பாம்பை இவர் கனவில் காண்கிறார் என்றால் இவருடைய எதிரி மார்க்கப்பற்றுள்ளவர், நல்லவர் என்ற பொருளை தரும். சிவப்பு நிற பாம்பை கனவில் காண்கிறார் என்றால் அப்பொழுது உலக ஆசை அதிகம் கொண்ட எதிரி இவருடைய எதிரி என்பது பொருளாகும். இவர் பார்க்கிறார் நிறைய கால்கள் கொண்ட பாம்பு இருக்கிறது என்றால் இவருடைய எதிரி மிகுந்த பலமானவன், தைரியமுள்ளவன் என்பதன் பொருளாகும். அதே போல நிறைய பாம்புகள் அவருக்கு முன்னால் கூடியிருக்கிறது, அவைகளெல்லாம் இவருக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய உறவினர்களே இவருக்கு எதிரியாக ஆவார்கள், ஆனால் அவர்களால் இவருக்கு எந்த விதமான தீமையும் நிகழாது என்பதனுடைய பொருளாகும். நிறைய பல்வுள்ள பாம்பை பார்க்கிறார் என்றால் அவருடைய எதிரி கோல் சொல்பவன், கெட்ட குணம் கொண்டவன் என்பது அர்த்தமாகும். அதில் ஜாபிரதியில்லா அறிவிக்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய மூக்கு, காது மற்றும் மறைவான பகுதிகளிலிருந்து பாம்பு வெளிவருவது போன்று கனவு கண்டால் அவர் பெற்றெடுத்த மகனே அவருக்கு எதிரியாவான் என்பது பொருளாகும். மேலும் ஒருவர் கனவு காண்கிறார் அவருடைய வயிற்றிலிருந்து பாம்பு வெளியே வருகிறது என்றால் அவருடைய பிள்ளைகளே அவரை மிரட்டுவார்கள், வாழ்க்கையின் அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்துவார்கள் என்பது பொருளாகும். இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெள்ளை பாம்பை கனவில் காண்பது எதிரியனுடைய அர்த்தமாகும், கருப்பு பாம்பை கனவில் காண்பது போர் வீரனுடைய அர்த்தமாகும். மேலும் ஒருவர் கனவு காண்கிறார் இவர் பாம்பிடம் இருந்து ஓடுகிறார், ஆனால் பாம்பு இவரை கவனிக்கவில்லை என்றால் இவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார். ஒருவர் கனவு காண்கிறார் பாம்பு இவரை பிடித்து விட்டது, ஆனால் இவருக்கு எவ்வித தீங்கும் செய்யவில்லை என்றால் வியாபாரத்தில் அவர் உச்ச நிலையை அடைவார், பகைவர்களுடைய பொறாமையில் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் என்பது பொருளாகும். ஹஜ்ரத் சஃபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் கனவு காண்கிறார் பச்சை நிற பாம்பு அவருடைய சொல்லை கேட்கிறது, அவரை பின்புயர்ந்து வருகிறது, அவருக்கு அடிபணிந்து நடக்கிறது என்றால் உலகத்தினுடைய பொக்கிஷங்களை அவர் அடைவார் என்பது பொருளாகும் என்கிறார்கள். அவரது கைச்சட்டையிலிருந்து பாம்பு வெளியாகுவது அவருடைய மகனே அவருக்கு எதிரியாவான் என்பது பொருளாகும். பாம்பை அடித்து கொன்று அதனுடைய இரத்தத்தை தன் மீது பூசுவது போன்று கனவு கண்டால் எதிரியினுடைய பொருளாதாரத்தை இவர் அடைவார் என்பது பொருளாகும். அவரது படுக்கையில் ஒரு பாம்பு இருக்கிறது, அதை அவர் அடித்துக் கொள்கிறார் என்றால் அவருடைய மனைவி இறந்து விடுவார் என்பது பொருளாகும். காண்பவருடைய வாயிலிருந்தோ கைச்சட்டியிலிருந்தோ பாம்பு வெளியாகி பூமிக்குள் நுழைந்து விடுவது போன்று கனவு கண்டால் கனவு காண்பவர் இறந்து விடுவார் என்பது பொருளாகும். நோய்வாய்ப்பட்ட பாம்பை பார்ப்பது பலகீனமான எதிரியனுடைய பொருளாகும். ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கனவில் பாம்பு 10 காரணங்களுக்காக வேண்டி வரும், சக்தி, வாழ்க்கை, நிம்மதி,
போர் தளபதி, அரசாட்சி, பெண், பொருள், மரணம், மகன், பொருள், இயற்கை சீற்றம், இவைகளுக்காக வேண்டி, இந்த பத்து காரணங்களுக்காக வேண்டி கனவில் பாம்பு வரும் என்பதாக ஹஜரத் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாக நல்ல கனவுகளை கண்டால் அந்த கனவினுடைய விளக்கங்களை விளக்கம் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பானதாகும். தீய கனவுகளை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வந்ததாகும், நீங்கள் இடது பக்கமாக திரும்பி மூன்று முறை துப்பிவிடுங்கள். அவுது பில்லாஹ் என்று ஓதி, அவுது பில்லாஹ் மின ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதி மூன்று முறை துப்பிவிடுங்கள், பிறகு வலது பக்கமாக படுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். எந்த கெட்ட கனவையும் தயவு செய்து யார்கிட்டையும் இப்போ பகிர்ந்துடாதீங்க. அது எவ்வளவு ஊர்ஜிதமான கனவாக இருந்தாலும் சரி, அதை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டிய அல்லாஹ் எந்த ஒரு சிரமம் எனக்கு வர இருக்கிறதோ அதை நீ தூரப்படுத்துவாயாக, இந்த கெட்ட கனவினுடைய விளக்கத்தை எனது வாழ்வில் தந்துவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அது கெட்ட கனவு என்று உங்களுக்கு தெரிந்தால் போன்ற கனவினுடைய சீரீஸையும் நம்மளுடைய சாதியா மீடியாவில் தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். பல்வேறு தலைப்புகளில் ஆன்மீகமாக, அரசியலாக, மருத்துவ ரீதியாக நம்முடைய சாதியா மீடியா பயணித்துட்டு வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.